ஹையஸ்ட் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, பஞ்சாப் மாநிலத்துல ஒரு பையன் பப்ஜி கேம் மட்டும் விளையாண்டு 16 லட்சம் ரூபா வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா காலி பண்ணிட்டாங்க. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல முழுக்க முழுக்க பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அப்பதான் டெய்லி போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இது எங்க நடந்துச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் மாநில தாங்க நடந்திருக்கு. அந்த பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 17 வயசு தான். முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி கேமுக்கு ஃபுல்லாக அடிக்ட் ஆயிருக்கான். ஒரு ஸ்டேஜில் அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா கன்யூஸாக கேப்பே விடாமல் ஃபுல்லாக விளையாண்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க அப்பா அம்மாவும் இருந்தாலும் திட்டிகிட்டு தான் இருக்காங்க, எதுக்கடா கன்யூஸாக விளையாண்டுட்டு இருக்கா அப்படின்னு திட்டிகிட்டே இருக்கான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருந்தும் காதில் கேட்டுக்காமல் அவன் பாட்டில் விளையாண்டுட்டு இருந்திருக்கான். ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாட்ட இந்த மாதிரி படிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேங்க் டீட்டெயில்ஸை பற்றி இந்த கார் டீட்டெயில்ஸை பற்றி கேட்டிருக்கான். ஸோ அவங்களும் சரி படிக்கிறதுக்காக தான் கேட்குறான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பப்ஜி கேமில் இந்த ஸ்கில் வாங்குறதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கன்னுக்கு, இது காருக்கு, இன்னும் ஷர்ட்டு பேண்ட்டு ஹெல்மெட்டு, அது வந்து விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் சைட்லேயும் பிக்சர் போடுறேன். ஸோ அந்த மாதிரி ஸ்கில்லுக்காக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா டாலர் கொடுத்து தான் ஆகணும். அது அமெரிக்க டாலர் தான். ஸோ அது அமெரிக்க டாலருங்கிறதுனாலே இந்தியாவில் நம்ம என்ன அமௌண்ட்டு கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு நார்மலாக ஒரு ஸ்கில்லுக்காக அப்கிரேடுக்காக, அதாவது அடுத்த லெவல் அப்கிரேடுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இவன் பாட்டில் வாங்கி வாங்கி ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 16 லட்சம் ரூபா யோசிச்சு பாருங்க, அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு. ஸோ இந்த அமௌண்ட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஃபேமிலி மொத்தமாக சேர்த்த அமௌண்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக வந்து எமர்ஜென்சிக்காக மருத்துவ செலவு மற்றும் வந்து பார்த்திங்கன்னா அவனோட படிப்பு செலவு, இது எதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சேகரித்து வந்து மொத்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் செலவு பண்ணியிருக்கான். ஸோ இந்த ஸ்கில்லு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு மட்டும் வாங்கினது இல்லாமல் இவன் கூட யார் விளையாண்டாலும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்துருக்கான். அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதே மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பையன் எல்லாத்துக்கும் தான் மட்டும் பொழைச்சா பரவாயில்ல, எல்லாத்துக்கும் பிழைக்கணும்னு சொல்லி வாங்கி கொடுத்துருக்கான். ஆனால் அது 16 லட்சம் ரூபா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு சேர்த்த ஒரு அமௌண்ட்டு. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா காலி பண்ணிட்டான். ஸோ ஒரு நார்மல் கேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அடிக்ட் ஆகி கிட்டத்தட்ட அந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் தான் கன்யூஸாக விளையாட முடியும் பப்ஜியில். அதுக்கப்புறம் ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுப்பாங்க. ஸோ அதேமாரியும் வந்து பார்த்தீங்கன்னா இவன் கிட்டத்தட்ட 8 மணி நேரம் கன்யூஸாக விளையாண்டோம்னா அந்த கேமுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நுழைய முடியாது, பப்ஜிக்குள்ளேயே நுழைய அனுமதி கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா 16 லட்சம் ரூபாய் வந்து எப்படி காலி பண்ணியிருக்காங்கன்னா பையன் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கில்லும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்காக முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேரக்டர், அதில் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுறது கேரக்டருக்கு, ஸோ அது மாதிரி கார் அப்கிரேட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒவ்வொருக்கும் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதுக்காக மட்டுமே வந்து கொடுத்துருக்கான். ஆனால் இந்த 14 லட்சம் ரூபா கம்மி தான், ஏன்னா இதுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதில் அப்டேட் கொடுத்தா இன்னும் அமௌண்ட் செலவாகும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவனுக்கு மட்டும் இல்லாமல் அவன் ஃப்ரெண்டுக்கும் பண்ணியிருக்கான். இது ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ அவங்க அம்மாவுக்கு தெரிய வருது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கார்டு எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் வித்ட்ரா பண்ண பார்க்குறாங்க. ஸோ அப்படி வித்ட்ரா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்கள அமௌண்ட் இல்லைன்னு அப்போ தான் தெரியுது. சாரி, ஒரு ஸ்டேஜில் எப்படி அமௌண்ட் இல்லாத போயிருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் போய் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க. 16 லட்சம் ரூபா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இல்லையே நான் இதை எதுவுமே எடுக்கலையே அப்படின்னு சொல்லி இவங்க பேரண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் பையன் பப்ஜியிலேருந்து தான் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபுல்லாக போயிருக்கு அப்படின்னு வந்து சொல்ல வராங்க. ஸோ அப்புறமேட்டு தான் தெரிய வருது நம்ம ஹீரோ தான் இதெல்லாம் பண்ணியிருக்காரு, நம்ம பையன் தான் அப்படின்னு தெரிய வருது. இந்த 17 வயசு பையனை போய் மெக்கானிக் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நீயே முழுக்க முழுக்க உன்னோட செலவே எல்லாமே நீயே பார்த்துக்கணும், உங்களுக்கு எனக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்லி அந்த பையனை அந்த மெக்கானிக் ஷாப்பில் விட்டாங்க. மட்டும் இல்லாமல் நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர், அது ஒரு ஆன்லைன் கேம் தான். ஸோ அந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் 5 லட்சம் ரூபா வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணி அதில் இது மாதிரி கேரக்டர் இந்த மாதிரி ஸ்கில்லு இதெல்லாம் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் ரூபா வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சாதாரண ஷூட்டிங் கேம், ஸோ ஒரு சாதாரண ஆன்லைன் கேமும் ஷூட்டிங்னா அந்த ஒரு கேரக்டர் இதுக்கு ஸ்கில்க்காக அப்கிரேடுக்காக இவ்வளோ கொடுத்து 16 லட்சம் ரூபா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 17 லட்சம் இது ஒரு 5 லட்சம் இந்த மாதிரி ஒட்டுமொத்த செலவே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக காலி பண்ணுறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா பேரண்ட்ஸாக இருக்கேன், நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் மொபைலை வந்து உங்கள் குழந்தைகிட்ட கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி கேம் விளையாடுறத மொதல் பார்த்துக்கணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதிலே மொபைலே வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட் மோடுன்னு இன்னும் இருக்குது. ஸோ அதை மாதிரி நீங்கள் வந்து மாற்றி கொடுக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸை எக்காரணத்துக்கு ஒன்று கொடுக்காதீங்க, சுக்கு பாருங்க. நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் என்ன எதுக்கு அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு கொடுங்க. ஸோ அப்படியே கொடுத்தாலும் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குறது ரொம்ப தப்பு தான். ஸோ அதுக்குன்னு ஒரு வயசு வரும், அதுக்கப்புறம் கொடுத்தீங்கன்னா ஓகே தான். ஸோ இந்த மாதிரி சின்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கும் போது அவங்க எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் அமௌண்ட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பொதுவாக தெரியல, அது ஒரு மெயின் ரீசன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு அதுதான் பெருசாக தெரியும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வர்றதுக்கு நீங்கள் பேரண்ட்ஸ் நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன்.
ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு வேணும். 100 ரூபா 10 ரூபா அதுவும் இந்த லாக்டவுன் டைமில் 10 ரூபா சம்பாதிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த டைமில் இந்த மாதிரிலாம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் இப்படிலாம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த 14 லட்சம் ரூபா சேர்க்க அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியல. ஸோ இந்த பையனை போய் மெக்கானிக் ஷாப்பில் ஃபைனலாக விட்டாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் டைப் பண்ணுங்கள், கரெக்டாக இல்லையானு. ஸோ இந்த மாதிரி கேம்லாம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆபத்து தான். என்ன தான் நம்ம கண்ட்ரோலாக இருந்தாலும் எப்படியா விளையாடுறாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற சில்ட்ரன்ஸ்லாம் சொல்லவே தேவை, அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா காலங்கள் முன்னேற அப்டேட் ஆகிட்டே வராங்க. ஸோ இந்த மாதிரி கேம்லாம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆபத்து தான் எப்படியா இருந்தாலும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இல்லை பேன் பண்ணால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கமெண்ட்டில் மறக்காமல் டைப் பண்ணுங்கள். ஸோ இதை தான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். என்ன போகுதான் வாழ்க்கை. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய், சி யூ.